இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை 13வது நூற்றாண்டில் இத்தாலி தேசத்தில் வாழ்ந்த காசியா நகரத்தினுடைய புனித ரீட்டா என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர் மனமுடித்து தன்னுடைய கணவரும் இரண்டு பிள்ளைகளும் இறந்த பிறகு துறவு மடத்தில் சேர்ந்து புனிதத்தை எட்டியவர். இவர் புனித மகதலேன் மரியா துறவு மடத்தில் சேர்ந்து புனிதத்திலும் தாட்சியிலும் இவர் வளர்ந்தார். வாழும் காலத்திலேயே இறை வேண்டலின் மூலமாக இறை அருளை பலருக்கு பெற்று தந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். குறைந்தது 15 அல்லது 16 ஆண்டுகள் ஆண்டவருடைய அந்த முள் முடியில் இருந்த ஒரு முள் இவருடைய தலையில் இருந்து தீராத உடல் வேதனையை தந்தாலும் அந்த வலி வேதனையை இறைவனுக்காக ஏற்றுக்கொண்டு ஒரு முறை கூட முணுமுணுக்காமல் இறைவனுக்கு எதிராக பேசாமல் அந்த துன்பத்தில் இயேசுவனுடைய அன்பை உணர்ந்தவர் தான் இந்த காசியா நகரத்தினுடைய புனித ரீட்டா என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையனுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுகிற பொழுது மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வரத்திற்காக நம்ம மன்றாடி ஜெபிப்போம். பல நேரங்களில் அவருடைய நெற்றியின் வழியாய் வந்த அந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் அவருடைய துறவு மட சகோதரிகளை இவரை ஒதுக்கி வைத்த ஒரு சூழலிலும் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்காக பரிந்துரை சபம் செய்து அவர்களை அன்பு செய்தார் இந்த காசியா நகரத்தினுடைய புனித ரீட்டா. அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நாமும் துன்பங்களை ஏற்று இறை சித்தத்தை உணர இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு குழந்தை ஒன்று ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு கரத்தில் இன்னொரு ஆப்பிள் பழம் இருக்கிறது. அப்பொழுது அங்கே வந்த அந்த தாய் அந்த குழந்தையிடத்தில், எனக்கு ஒரு ஆப்பிள் தருவாயா நான் சாப்பிடுவதற்கு என்று கேட்ட உடனேயே அந்த குழந்தை தான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பழத்தை வைத்துவிட்டு மற்றொரு கையில் இருந்த அந்த சாப்பிடாத ஆப்பிள் பழத்தை எடுத்து ஒரு கடி கடித்து விட்டு பிறகு தன்னுடைய தாயிடத்தில் அந்த ஆப்பிள் பழத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த தாய் தான் ஏமாற்றப்பட்டதாக அல்லது தான் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்து, எப்படி நீ இவ்வளவு சுயநலமாக இன்னொரு கடிக்காத ஆப்பிளையும் கடித்து என்னை அவமானப்படுத்தும் விதமாக கடித்த ஆப்பிளை கொடுக்கிறாய் அப்படின்னு கோபத்தில் அந்த தாய் திரும்ப சென்று விட்டார். அந்த தாயின் பின்னாலே சென்ற அந்த குழந்தை அந்த தாயிடத்தில், அம்மா, நான் சாப்பிட்டு கொண்டிருந்த இந்த ஆப்பிளினுடைய சுவை எனக்கு தெரியும். இந்த சாப்பிடாத ஆப்பிளினுடைய சுவை எனக்கு தெரியாது. அதனால் தான் இதை கடித்து பார்த்தேன். இதில் இரண்டில் எந்த ஆப்பிளில் சுவை நன்றாக இருக்கிறதோ அதைத்தான் நான் உங்களிடம் கொடுத்தேன் அப்படின்ற அந்த குழந்தை சொன்னதா. அப்பொழுது தான் அந்த தாய்க்கு புரிந்தது, தன்னுடைய மகள் தனக்கு பெஸ்ட்டாக அல்லது ரொம்ப சுவையுள்ள ஒரு நல்ல ஆப்பிள் பழத்தை கொடுக்குற எண்ணத்தோடு தான் மற்றொரு ஆப்பிளையும் கடித்தாள் என்கிற உண்மை புரிந்து மகளை ஆற தழுவி கொண்டார் என்று ஒரு கதை ஒன்று வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, வழக்கமாக குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு கதை இது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் துன்பத்தை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆகவே நீங்கள் துணிவோடு இருங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். ஏனெனில் நான் இந்த உலகத்தை ஏற்கனவே வென்றுவிட்டேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நமது ஆண்டவருக்கு துன்பம் அவருக்கு விதிவிலக்காக இல்லை. அவரும் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார். உடல் ரீதியாக, மன ரீதியாக, மனோதத்துவ ரீதியாக நமது ஆண்டவரும் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார். அதன் ஒரு காரணமாகவே அவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், இந்த உலகை நான் ஏற்கனவே வென்று விட்டேன் என்றால் இந்த துன்பம் நிச்சயமாக அழியக்கூடியது, இந்த துன்பம் நிச்சயமாக மாறக்கூடியது, நிச்சயமாக இறைவனுடைய துணையோடு இந்த துன்பத்தை நம்மால் வெல்ல முடியும் என்கிற ஒரு உண்மையைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஏற்கனவே இந்த துன்பங்களை அனுபவித்து இறை துணையோடு வென்ற நமது ஆண்டவர் தான் அந்த குழந்தையைப் போல, நான் இந்த உலகத்தை ஏற்கனவே வென்றுவிட்டேன், நிச்சயமாக எளிதான சுமை உங்களுக்கு எது என்று எனக்கு தெரியும், ஆதலால் தான் என் சுமை எளிது, என் நுகம் உங்களை வருத்தாது, ஆகவே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக நம்மோடு சேர்ந்து நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நமது ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. நேற்று ஒரு வயதான பெற்றோரை ஒருவரை நான் பார்த்தேன்.
குடும்பத்தில் நான்கைந்து பிள்ளைகளை அவர்கள் இருவரும் கல்வி அறிவு அதிகம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் படித்து அனைவரையுமே அரசு அதிகாரிகளாக மாற்றியிருக்கிறார்கள். குடும்பத்தில் இறைப்பணிக்காக ஒருவரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த தாயிடத்தில் பேசி கொண்டிருந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், ஃபாதர், இந்த கிராமத்தில் கல்வி அறிவு அதிகம் இல்லாமல் இறை நம்பிக்கையையும் கடின உழைப்பையுமே நம்பி நாங்கள் பட்ட வேதனையை எங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக எங்கள் பிள்ளைகளை அனைவரையுமே படிக்க வைத்தோம், கல்வியை கொடுத்தோம், ஒரு குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணிப்பாகவும் கொடுத்தோம், இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மனநிறைவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். இந்த உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, துணிவோடு இருங்கள், நான் இந்த உலகை ஏற்கனவே வென்று விட்டேன் என்றால் நான் பட்ட இந்த துன்பத்தை, நான் அனுபவித்த இந்த வேதனையை நீங்கள் படக்கூடாது. ஆகவே உங்களுக்கு முன்னமே நான் இந்த கஷ்டங்களை வேதனைகளை வென்று விட்டேன், துணிவோடு இருங்கள் என்கிற அன்பு செய்தியைத்தான் இறைவன் சொல்லுகிறார். ஆகவே எந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் உடனிருக்கும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். துணிவோடு இருப்போம், துன்பங்களை வெல்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.